நம்ம சேனலில் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு மெசேஜ் வரணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும், அதே கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் தவறாமல் வரும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் நண்பர்களே. ஒரு அழகான கிராமத்தில் தொடர்ந்து சில ஆண்டுகளாகவே மழை பெய்யவே இல்லை. அந்த ஊரில் கடும் பஞ்சம் நிலவியது. மக்கள் பசியால் வாடினார்கள். நல்ல உள்ளம் படைத்த செல்வந்தர் ஒருவரிடம் அந்த ஊர் மக்கள் அனைவரும் ஒன்று கூடி வந்தனர். ஐயா, பெரியவர்களாகிய நாங்கள் எப்படியோ பசியை பொறுத்து கொள்கிறோம். சிறுவர்கள் குழந்தைகள் என்ன செய்வார்கள்? நீங்கள்தான் ஏதாவது உதவி புரிய வேண்டும் என வேண்டினார்கள். இரக்க உள்ளம் படைத்த அந்த ஊர் பெரியவர், இந்த ஊரில் குழந்தைகள் யாரும் பசியால் வாட வேண்டாம், ஆளுக்கு ஒரு ரொட்டி கிடைக்குமாறு செய்கிறேன், என் வீட்டிற்கு வந்து எடுத்துச் செல்லுங்கள் என்றார். மாளிகை திரும்பிய பெரியவர் தன் வேலைக்காரனை அழைத்தார். இந்த ஊரில் உள்ள குழந்தைகளின் எண்ணிக்கையை கணக்கெடுத்துக்கொள், ஆளுக்கு ஒரு ரொட்டி கிடைக்க வேண்டும், கூடவும் கூடாது குறையவும் கூடாது என்று கட்டளையிட்டார். வேலைக்காரனும் அப்படியே ஆகட்டும் ஐயா என்று கூறினான். வேலைக்காரன் அனைவருக்கும் ரொட்டி வாங்கி கொண்டு வந்து மாளிகை வாசலில் வைத்தார். குழந்தைகளின் வரவுக்காக காத்திருந்தார். சிறிது நேரத்தில் ஊரில் உள்ள அனைத்து குழந்தைகள் வேலைக்காரன் சூழ்ந்து கொண்டு பெரிய ரொட்டியை எடுப்பதில் குழந்தைகள் ஒவ்வொருவரும் போட்டி போட்டனர். எல்லோருக்கும் கிடைக்குமா கிடைக்காதா என்று யாரும் கவனிக்கவில்லை. தங்களுக்கு கிடைத்தால் மட்டும் போதும் என்று சுயநலமாகவே இருந்தார்கள். ஆனால் ஒரே ஒரு சிறுமி மட்டும் அமைதியாக இருந்தாள். எல்லோரும் எடுத்து சென்றபோது மிஞ்சிய இருந்த ஒரு சிறு துண்டை எடுத்தால் அங்கிருந்து மகிழ்ச்சியுடன் சென்றாள் அந்த சிறுமி. இப்படியே 4 நாட்கள் நிகழ்ந்தது. அந்த சிறுமியும் வர காத்திருந்து பொறுமையாக அந்த சிறு துண்டை எடுத்து தன்னுடைய வீட்டுக்கு எடுத்துக்கொண்டு சென்றாள். எல்லாவற்றையும் கவனித்து கொண்டிருந்தார் அந்த ஊர் பெரியவர். 5ஆம் நாளும் அப்படியே நிகழ்ந்தது. எஞ்சியிருந்த சிறிய ரொட்டியை எடுத்துக்கொண்டு புறப்பட்டாள் அந்த சிறுமி. தன்னுடைய வீட்டிற்கு வந்த அந்த சிறுமி தன்னுடைய ரொட்டியை தன்னுடைய தாய்க்கு கொடுத்தாள். ரொட்டியை பிட்டாள் தாய். அதிலிருந்து ஒரு தங்க காசு கீழே விழுந்தது. அந்த தங்க காசை எடுத்துக்கொண்டு சிறுமி பெரியவரின் வீட்டிற்கு ஓடி வந்தாள். ஐயா, இது உங்கள் தங்க காசு, ரொட்டிக்குள் இருந்தது, பெற்றுக்கொள்ளுங்கள் என்றாள் அந்த சிறுமி. சிறுமியே, உன்னுடைய பொறுமைக்கும் நற்பண்பிற்கும் நான் அளித்த பரிசே இந்த தங்க காசு. நான் தினமும் ரொட்டி இடுவதாக மக்கள் அனைவருக்கும் வாக்கு கொடுத்திருந்தேன். அதன்படி தினமும் நான் குழந்தைகளுக்கு ரொட்டி இடுவதற்காக என்னுடைய ஆட்களிடம் சொல்லியிருந்தேன். ஆனால் ரொட்டி எடுக்க வந்த அனைத்து குழந்தைகளும் தனக்கு பெரிய ரொட்டி கிடைக்க வேண்டும் என்று போட்டி போட்டு எடுத்து சென்றார்களே தவிர யாரும் பொறுமையாக அமைதியாக நின்று மற்றவர்களுக்கு கிடைக்கும் கிடைக்காது என்பதை காத்திருந்து எடுத்து செல்லவில்லை. ஆனால் நீ மட்டும் தனியாக நின்று பொறுமையாக அந்த ரொட்டியை எடுத்து கொண்டு சென்றாய். மீதமுள்ள அந்த ரொட்டியை எடுத்து சென்ற உன்னுடைய அந்த பொறுமையும் அந்த நற்பண்பும் எனக்கு பிடித்துவிட்டது. ஆகையால் தான் உனக்கு நான் இந்த பரிசை தருகிறேன் அப்படி என்று அந்த ஊர் பெரியவர் சொன்னார். உடனே அந்த சிறுமி மகிழ்ச்சியுடன் தன்னுடைய வீட்டிற்கு எடுத்துக்கொண்டு அந்த காசை எடுத்துக்கொண்டு சென்று தன்னுடைய அம்மாவிடம் துள்ளி குதித்து கொண்டு ஓடி வந்து நடந்ததை சொல்லி தன் தாயிடம் சொல்லி குதூகலித்தாள். உடனே அந்த தாய்க்கும் மகிழ்ச்சி பொங்கியது. தன்னுடைய பிள்ளையை நினைத்து பெருமிதம் அடைந்தாள். இந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா ஒரு அருமையான வந்து குட்டி ஸ்டோரின்னு சொல்லலாம். அந்த ஊரில் எல்லாத்துக்கும் பசி எடுத்துருச்சு, மழை இல்லை, ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஊர் மக்கள் பெரியவங்க வந்து பசியை பொறுத்துக்குவாங்க, சின்ன குழந்தைங்க பொறுத்துக்க முடியாது அப்படின்ட்டு தான் அந்த ஊரில் உள்ள ஒரு பணக்காரர்கிட்ட, ஐயா ஏதாவது நன்கொடை செய்யுங்க, ஏதாவது பண்ணுங்க அப்படின்னு சொல்ல, டெய்லி ஒரு ரொட்டி வந்து எடுத்துகிட்டு போங்க ஆளுக்கு ஒன்று அப்படின்னு சொல்லி கணக்கு பிள்ளைகிட்ட சொல்லி ஊரில் உள்ள குழந்தைங்களை கணக்கு பண்ணி அந்த குழந்தைங்கள எல்லாத்தையும் ரொட்டி எடுக்க வேணாம் சொன்னால், ஆளாளுக்கு எனக்கு பெரிய ரொட்டி வேணும், உனக்கு பெரிய ரொட்டி வேணும்னு சொல்லிட்டு போட்டி போட்டு கூட கூட்டமாக கோயந்தா போட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் சாப்பிட்றது தான் வந்து முன் வச்சாங்களே ஒழிய, மற்றவங்களுக்கு கிடைக்குமா கிடைக்காதா இருந்து பொறுமையாக எடுத்துகிட்டு போவோன்றத பொறுமை யாருக்குமே இல்லை. ஆனால் அந்த ஒரே ஒரு பொண்ணுக்கு மட்டும்தான் இருந்திருக்குது. அந்த பொண்ணுக்கு அவர் கொடுத்த பரிசு தங்க காசு. அதை விட விலை மதிப்பானதை வந்து கொடுத்துருந்துருக்கலாம். ஏன்னா அந்தளவுக்கு அந்த பொண்ணோட பொறுமையும் நட்பண்பும் இருக்குது. இதுதான் எல்லாருக்கும் வேணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறது. மற்றவங்களுக்கும் வேணும், மற்றவங்களுக்கும் சாப்பிட்ணும், உயிர் பழைக்கணும், நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு நினைக்கணும். அதுதான் மனித பண்பு. அது நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல செயலே தான் பின்னாடி விளையும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள், கூடவே சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்.